தேங்காய் சேர்க்காமல் சுவையான சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீல் வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி போட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வதக்கிய இந்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு 2 கரண்டி பொட்டுக்கடலையும் சேர்த்து மிக்சியில் இதை ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கணும். சட்னியில் இப்போ நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சட்னியில் தாராளமாக 2 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கலாம். திக்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடணும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ள ரொம்பவே சுவையான சட்னி தயாராகிடுச்சு.